Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு sample problem பார்க்க போறோம். Actually வந்து இந்த problem வந்து error analysisல discuss பண்ண போறோம். இந்த ப்ராப்ளத்துக்கான தியரி வந்து நீங்க உங்களுக்கு நான் போன வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து உங்களுக்கு கார்ட்ஸ்ல மேல வருது. அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்திருக்கேன். சோ அத ஒரு தடவை பார்த்துட்டு இதுக்கு வாங்க. இல்ல உங்களுக்கு error analysis பத்தி ஏற்கனவே தெரியும்னா இந்த problem வந்து ஒரு understanding க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இப்போ நம்ம வந்து ஒரு sample problem பார்க்கலாம். அதாவது important sample problem கொடுத்திருக்கேன். ஏனா இந்த ஒரு ப்ராப்ளத்திலே நம்ம இவ்வளவு நேரம் என்னெல்லாம் படிச்சோமோ எல்லாமே கவர் ஆயிடும். சோ அதுக்காக தான் அது கொடுத்திருக்கேன். சரியா? இப்போ பாருங்க diameter of wire as measured by screw guards was found to be 2.620 cm, 2.625 cm, 2.630 cm, 2.628 cm, 2.626 cm. Now, இந்த 5 reading இருக்குல்லையா, அந்த 5 readingக்குமே எத்தனை significant figures இருக்குன்னு பாருங்க. Least significant figures எந்த measurementக்கு இருக்கு? எல்லா measurementக்குமே இந்த பாருங்க, எல்லா measurementக்குமே இது first significant figure, இது second, அது அடுத்து third, இது fourth. Total 4 significant figures. எல்லா 5 மெஷர்மென்ட்டுக்குமே சேமா தான் இருக்கு. எல்லாத்துக்குமே 5 significant figures தான் இருக்கு. ஏன் இத ஒரு ப்ராப்ளத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும்னா எந்த லீஸ்ட் குவாண்டிட்டி நீங்க நம்ம மெஷர் பண்ண வேல்யூல லீஸ்டா எந்த வேல்யூ எத்தனை significant figures இருக்கோ அத வச்சு தான் நம்மளோட ஃபைனல் வேல்யூ வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணனும். இத பத்தி நான் உங்களுக்கு வீடியோ போட்டுருக்கேன். லிங்க் உங்களுக்கு மேல வரும் பாருங்க கார்ட்ஸ்ல. டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருப்பேன். அத போய் பாருங்க எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணனும், significant figures, algebraic எப்படி significant figuresல இன்வால்வ் ஆகும் அப்படின்றத பத்தி ஒரு வீடியோ இருக்கு. சரியா? அடுத்து நம்ம போலாம் mean value of diameter. First கேட்டிருக்காங்க. diameter ஓட readings தான இது எல்லாமே 5 readingமே. So mean value of diameter கேட்டிருக்காங்க. நீங்க இதெல்லாம் ஒரு தடவை ஸ்கிரீனை பாஸ் பண்ணிட்டு கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. கீழ சொல்யூஷன்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண தான் போறோம். So அதுக்கு அப்புறம் absolute error of each measurement, mean absolute error கேட்டிருக்காங்க, fractional error, அப்புறம் percentage error. So அப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைனலா express result in terms of mean absolute error. அதாவது final value mean absolute error in termsல measure பண்ணுங்க, எழுதி சொல்லுங்க அப்படினு இருக்காங்க. அதுக்கு அப்புறம் என்ன சொல்லிருக்காங்க, final result in terms of percentage errorல சொல்லுங்க அப்படினு சொல்லிருக்காங்க. சோ நம்ம first mean value எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? எல்லா வேல்யூ summation பண்ணிட்டு divided by 5 போடுவோமா? 5 பண்ணா எனக்கு இந்த வேல்யூ கிடைக்குது, 2.6258 கிடைக்குது. ஆனா இதுல மொத்தம் 5 significant figure இருக்கு. ஆனா நமக்கு கொடுத்த நம்ம மெஷர் பண்ண ரீடிங்ல எல்லா ரீடிங் மினிமம் significant figure வந்து 4 தான் இருக்கு. சோ அதனால இந்த particular value-வை நம்ம 4 significant figures-க்கு minimize பண்ணனும். சோ அதனால நான் round off பண்றேன். round off பண்றதுக்கான cards உங்களுக்கு கொடுத்திருந்தேன்லையா, அத போய் வாட்ச் பண்ணுங்க. அத பத்தி அப்ப உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ approximate-ஆ 2.626 தான் நம்மளோட mean value. இப்போ அடுத்து பாருங்க absolute error எப்படி கால்குலேட் பண்ணனும். mean value minus individual values calculated measured. இத பண்ணோம்னா நமக்கு individual absolute errors கிடைச்சிரும். சரியா? சோ இப்படி இந்த பாருங்க பாசிட்டிவாவும் வரும் நெகட்டிவாவும் வரும்னு சொன்னோம் பாத்தீங்களா இந்த absolute error. அதே போல பாசிட்டிவா சில values வந்திருக்கு, சில இது நெகட்டிவா வந்திருக்கு பாருங்க. சோ நம்ம என்ன படிச்சோமோ அது அப்படியே எல்லா இடத்துலயும் இருக்கும்ன்றதுக்கான ஒரு ப்ரூஃப் மாதிரி இருக்கு இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு. இந்த மீன் அப்சல்யூட் எரர் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இந்த ஒரு வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரு வேல்யூமே வந்து நம்ம மாடுலஸ் எடுத்து, அதாவது மேக்னிட்யூட் மட்டும் எடுத்து டிவைடட் பை 5 போட்டோம்னா, டோட்டல் 5 ரீடிங்ஸ் டிவைடட் பை 5 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2.0026 இருக்கு இல்லையா. நம்மளோட எத்தனை ரீடிங்ஸ் இருக்கு இதுல? இந்த பாருங்க 1 2 3 4 5. இந்த 5 இதுல ரீட் எத்தனை significant figures இருக்கு? எல்லா இதுலயுமே ஒரே ஒரு significant figure தான் இருக்கு. இதுல ஒரு significant figure, இதுல ஒன்னு. நீங்க இதுல வந்து 0 இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து 0னா நம்ம என்ன எல்லாமே வேல்யூ 0ன்னு போட முடியாது. நம்ம ஒரு சில மினிமம் இதுவாது நான் ஜீரோ நம்பரை கொண்டு வரணும். சோ அதுக்காக நம்ம வந்து ஒரு significant figure இருக்க மாதிரி எடுத்துக்கிறோம். சோ இப்போ வந்து 0.0026 நம்ம ஒரு டெசிமல் பிளேஸ் ஒரு significant figure இருக்க மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணனும். அதாவது இந்த ஜீரோஸ்னா significant figures கிடையாது. இத பத்தியே லிங்க் வந்து நம்ம significant figures பத்தி வீடியோ போட்டுருக்கேன், அத போய் பாருங்க. சரியா? சோ ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது நமக்கு இது கிடைக்குது. இப்போ பாருங்க அடுத்து fractional error எப்படி கால்குலேட் பண்ணனும் plus or minus del a mean divided by am இது பண்ணனா நமக்கு இது கிடைக்குது இல்லையா சோ இப்போ பாருங்க இது மல்டிபிள் 100 போட்டனா परसेंटेजல வந்துரும் இல்லையா சோ இப்போ பாருங்க அவங்க என்ன கேக்குறாங்க ஃபைனலா diameter of the wire வந்து first வந்து நீங்க வந்து absolute error meansல எழுதி காட்டுங்க அப்புறம் வந்து percentage error எழுதி காட்டுங்கன்னாங்க இப்போ mean value இருக்கு பாத்தீங்களா இந்த mean value plus or minus 0.003 இது என்னது இந்த வேல்யூ இல்லையா அத plus or minus 0083 அதாவது 2.626 plusல இருந்து 0. அதாவது இது எப்படினா இது எப்படி நம்ம படிக்கணும்னா இது எப்படி புரிஞ்சிக்கணும்னா இந்த டயாமீட்டரோட வேல்யூ வந்து 2.626 plus or minus 0.003 அதுக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பாத்தீங்களா அதே மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் இப்போ இதை எப்படி படிச்சிக்கணும் இதை எப்படி புரிஞ்சிக்கணும்னா d = 2.626 plus or minus 0.1% அப்படினு கொடுத்திருந்தாங்கனா அதாவது இது எப்படினா 0.626 இருக்கு இல்லையா இதுக்கு 1% எவ்வளவுன்றதை கால்குலேட் பண்ணோம்னா அந்த கால்குலேட் பண்ண வேல்யூவோட plus or minus இந்த 2.626 இருக்கும் அந்த டயாமீட்டர் ஆஃப் வயர் இருக்கும் அதாவது நான் திரும்பவும் சொல்றேன் இந்த परसेंटेज இருக்கு இல்லையா இந்த परसेंटेज எதை குறிக்குதுனா இந்த 2.626 ஓட परसेंटेज அதாவது இந்த 2.626 ஆஃப் 0.1% கால்குலேட் பண்ணுங்க அந்த கால்குலேட் பண்ண வேல்யூ ஒன்னு வரும் இல்லையா அத வந்து plus or minus 0.1% இருக்க இடத்துல எழுதிட்டீங்கனா நமக்கு என்ன கிடைச்சிடும்னா திரும்பவும் இது கிடைச்சிரும் நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுங்களா நீங்க 1% 0.1% இதுல எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணீங்கனா நமக்கு 0.003 ன்னு கிடைக்கும் புரியுதுங்களா இப்போ சோ இது ரெண்டுமே ஒரே இத தான் ரெப்ரசன்ட் பண்ணுது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு நம்ம physicsல எங்க போனாலும் இது சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும் சரியா இதோட நம்ம செஷன் முடிஞ்சது இந்த வீடியோ அதுக்கு அப்புறம் இந்த PDF நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா இந்த PDF வந்து உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்திருக்கேன் சரியா கூகுள் டிரைவ் லிங்க் கொடுத்திருக்கேன் thank you